சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஹர ஹர ஹரஹரமகாதேவத நாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ரத்ன மகேஷையர் நிறைய பேர் இந்த சித்ரா பௌர்ணமணிக்கு இருபத்தி ஆறாம் தேதி சண்டி ஓமத்துக்கு ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு புக்கிங் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து சுரேஷ்னு சொல்லக்கூடியவர் அதே மாதிரி கார்த்திக் கோயம்புத்தூர் அவங்க அதே சமயத்தில் வெளிநாட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் சவிதான்னு சொல்லக்கூடியவங்க வைஷ்ணவின்னு சொல்லக்கூடியவங்க ஜெர்மனியிலேருந்து பானுமதின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இதற்கு இந்த ஹோமத்துக்காக ஏற்றுருந்தாங்க ரொம்ப விசேஷகரமான யாகம் பதிமூணு அத்தியாயங்களை கொண்ட அற்புதமான இந்த சண்டி சண்டிகா அம்பால்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அத்தனை வேண்டுதலும் நிறைவேறும் அந்த சங்கல்பத்தில் நம்ம கலந்துக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டோம் இந்த யாகங்களில் கலந்துக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த பூஜைகளில் மனதார வேண்டிக்கிறது சார் நான் வந்து டைரக்டாக நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு நான் டைரெக்டாக வந்து கலந்து கொள்ள முடியலையே பரவாயில்லையா சங்கல்பம் பண்ணாலே போதுமே அது ஒன்று அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள் சார்பாக எப்போவுமே நீங்கள் ஹோமத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதாவது பிள்ளையார் பூஜை அதுக்கப்புறம் சங்கல்பம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவங்க அழகாக கையில் தாம்பாளத்தை வச்சு வாங்கிப்பா இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீதம் பிபாவசோகோ அனந்த புண்ணிய பலதம் அஜஷாந்திம் பிரயச்சமே அப்படின்னு சொல்லி அந்த தாம்பாளத்தை வாங்கிக்கிறவாங்க அப்படி வாங்கிட்டு தர்பையோடு வாங்கிப்பா அதை உங்கள் சார்பாக இருந்து நான் இந்த ஹோமத்தை வந்து பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்து மேலேயும் நீங்கள் அக்ஷத போடுகள் அப்போ உங்கள் சார்பாக இருந்து அந்த பூஜையை பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்டான பலன்கள் தானாக வரும் அதுதான் அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய விசேஷம்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேன்னா நிறைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி ஆட்டை இருக்குதுன்னா அம்பாள் ஒரு சமயம் ஒரு வாத்தியாட்டை கேட்டேன் ஒரு நாலஞ்சு விஷயத்தை சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன அற்புதமான விஷயம் என்னென்னா ஒன்றே ஒன்று பண்ணிக்கோ இது எல்லாத்துக்கும் சமானம் சண்டியாக பண்ணு எல்லாத்துக்கும் சமானம் ஏன்னால் தேவி வந்து அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த அம்பாவை வேண்டி நடந்தோம்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அனுகிரகம் செய்வர் அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் ஆக இந்த சண்டிகோமத்தில் நிறைய பேர் கலந்துன்றதில் பகவானுடைய அனுகிரகம் இன்னும் பேர் ஆற்றலை கொண்டு எல்லா விஷயங்களும் சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி இன்றைய தினத்தில் ஒரு ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு விதமான பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி அதாவது வாட்டர் அந்த பஞ்சபூதங்களில் வந்து தண்ணியோடைய தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஏன்னா பொதுவாகவே ஒரு உஷ்ணத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாக அந்த இடம் வந்து ரொம்ப விசாலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த உஷ்ணத்தன்மை குறைவாக இருக்கும் சின்ன சின்ன இடங்களில் உஷ்ணத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இல்லையா ஆக நம்ம நிலத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் ஒன்று அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நெருப்பு அந்த உஷ்ணத்தன்மை வீட்டுக்குள்ளே ஜாஸ்தியாகவே இருக்கும் விளக்கு ஏற்றோம் நம்ம அடுப்பு இருப்போம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் காற்று இப்போ அந்த காற்று தான் நம்ம அடைச்சி வீட்டையாக இருக்கோம் அப்போ காற்றினுடைய தன்மை இருக்குது ஆனாலும் குறைவாக இருக்குது சரி நம்ம ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்றோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆகாயம் ஆகாயத்தினுடைய தன்மை சில வீடுகளில் அதாவது சூரிய வெளிச்சமாக வர்றது சில வீடுகளில் வர்றதில்ல கண்டிப்பாக சூரிய வெளிச்சமாக அந்த இடத்துல இருக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காற்றினுடைய விசை அந்த வீடு முழுக்க இருக்கணும் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அடைச்சிட்டு இருக்கவே கூடாது இந்த விஷயத்தை நம்ம வச்சுட்டு சரி இதெல்லாம் பேலன்ஸ்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் தன்மையை ஜாஸ்தி பண்ணுவாங்க அந்த எல்லாம் வச்சுருப்பாங்க உருளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருளியில் தண்ணி வச்சு அதில் புஷ்பம் போடுற வழக்கங்கள் இருக்கும் உருளி வச்சு தண்ணியில் அந்த தண்ணியில் புஷ்பம் போடுற வழக்கங்கள் இருக்கும் இது வீட்டினுடைய ஹால்லையோ அல்லது வரவேற்பறையிலையோ அதாவது வரவேற்பறைனா அந்த கதவை திறந்து வந்த உடனே அந்த இடத்துல வைக்கிறதோ ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அந்த உருளி வைக்கிறது ரொம்ப உன்னத பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஃபவுண்டென் அதாவது இந்த தண்ணி அருவி மாதிரி கொட்டக்கூடிய அந்த ஃபவுண்டென் வச்சுக்கிறதும் அந்த வீட்டில் அந்த ஜாஸ்தி ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த தண்ணி சப்தத்தோட அதாவது இந்த மெடிடேஷன்லேயே நாத தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சப்தத்தை கேட்டு தியானம் பண்ணுறதில் அந்த தண்ணியினுடைய சப்தம் வந்து இன்னும் நம்மளுடைய மனதை ஆள் மனதுக்கு எடுத்துகிட்டு போகுமா அவ்வளோ விசேஷங்கள் அந்த தண்ணீருக்கு இருக்குது ஆக வீட்டில் நமக்கு இந்த பஞ்சபூதங்களுடைய தத்துவம் வாஸ்து பிரகாரம் எது குறைந்திருந்தாலும் இந்த ஃபவுண்டெனோ அல்லது நீர் தன்மை ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை பேலன்ஸ்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவதுண்டு இன்றைக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம விட்டோம் இது ஆன்மீக டிப்ஸ் அதே மாதிரி இன்றைய தினத்தில் நேற்று நான் கேட்ட கேள்வி கங்கா ஆராத்தியை பற்றி கேட்டிருந்தேன் இந்த கங்கா ஆராத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது காசி அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரசித்தி பெற்ற ரிஷிகேஷ் ஹரித்வார் இந்த மாதிரி இடங்களில் பார்த்துட்டேன்னா சாயந்தரம் வேலையில் நடக்கக்கூடியது சாயந்தரம் கரெக்டாக கால் ஆறு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏழு மணி வரைக்கும் ரொம்ப அழகாக நடக்கும் அந்த கங்காம்பாலை ஆராய்ச்சி பண்ணுவாள் சிவபெருமானுடைய ஜட்டாமுடியிலிருந்து வரக்கூடிய இந்த கங்கா தேவி இந்த கங்கா தேவி தான் நம்மளுடைய பாபங்களை போக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தேவியை சாயந்தர நேரத்தில் சந்தி வேலையில் சந்தி வேலையெல்லாம் இந்த பகல் போய் இரவு சேரக்கூடிய இந்த வேலைகளில் ரொம்ப அழகாக கங்கா ஆராத்தி பண்ணுவாள் இந்த கங்கா ஆராத்தி விசேஷகரமாக நடக்கும் நிறையா பேருக்கு பித்தர்தோஷம் இருக்கிறவளுக்கு கூட இந்த கங்கா ஆராத்தி பண்ணுறது கங்கா ஆராத்தின் மூலமாக பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படித்துறைன்னுட்ருக்கு ஒவ்வொரு படித்துறையிலேயும் இந்த கங்கா ஆராத்தி ரொம்ப பிரசித்தியாக காசி ரிஷிகேஷ் ஹரித்வார் இந்த மாதிரி இடங்களில் விசேஷகரமாக நடக்கும் நாங்கள் பொழுது அங்கே படிக்கும்பொழுது அந்த இடங்களில் நான் இருக்கிறது உண்டு அதே மாதிரி எப்போவுமே கங்கா ஆராத்திக்கு கலந்து கொள்கிறதும் உண்டு அப்பேற்பட்ட அற்புதமான விஷயந்தான் கங்கா ஆராத்தி சரி இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஆனமலையில் ஒரு பிரசித்தி பெற்ற அம்பாள் இருக்கா யோக நிலையாக யோக நிலையாக இருக்கக்கூடிய அம்பாள் எல்லா தேவியும் பார்த்திங்கன்னா உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க இல்லையா இவங்க மட்டும் பார்த்துட்டோம்னா படுத்த நிலையில் இருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் அந்த ஆலயத்திற்கு பெயர் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு குருவை தேடி ஒரு சிஷ்யர் வந்தார் சுவாமிஜி நான் வந்து நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய சக்திகள்லாம் எனக்கு வேணும் நீங்கள் ஏதாவது எனக்கு வழி விடுங்கோ அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு நீ இன்னும் சரியாகலப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரா நான் எத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் தெரியுமா எட்டு வருஷம் படிச்சிருக்கேன் பத்து வருஷம் படிச்சிருக்கேன் பன்னெண்டு வருஷம் படித்திருக்கேன்னு அவரை பற்றிய முழு விவரங்கள்லாம் அந்த குரு கிட்ட அவர் சொல்கிறாரான் அப்படியாப்பா வா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு அந்த அந்த மரம் தோணுது இல்லையா அந்த மரத்து மேலே ஒருத்தர் ஏறின்னு இருக்காருல்ல அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னாராம் இந்த மரத்து மேலே அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஏறி இருப்பாரா எதுக்கு ஏறுறாரோ துறையில் மேலே போய் ஒரு வேளை கல் இறக்குறாரோ இல்லை 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 இவர் மேலே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறார் திடீர்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் திருடர்கள்லாம் அப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன் மரத்து மேலே போய் உட்காந்துக்கிறாரோ எங்கேயாவது திரு வந்துட்டானோ அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அவரே இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னாராம் இப்போது இறங்குவான் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்ன இறங்கலையே ஏன் இறங்கலை ஒருவேளை அங்கேயே உட்காந்து யாருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தானான் அப்போ கரெக்டாக ஒரு பயன்ஜி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் குரு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சொன்னாரான் இப்போ பார்த்தியா ஒரு நிலையில் அவன் ஏன் மல மரம் ஏறினான் அப்படிங்கிறதான் கேட்டேன் ஆனால் உன் மனநில எத்தனை விஷயத்தை எத்தனை விஷயத்தை சொல்லித்து பார்த்தியா இதிலேருந்து தெரிஞ்சுக்கோ நீ இன்னும் ஒரு நிலை பெறவில்லை என்னைக்கு ஒரு குருக்கிட்ட உட்கார்ந்து நீ வந்து ஒரு நிலை பெறுகிறியோ அன்னைக்கு தான் நீ சித்த நிலையை அடைய முடியும் அது வரைக்கும் பண்டில் ஆஃப் தாட்ஸ் அதாவது மனம் என்பது நிறைய பண்டில் ஆஃப் திங்கிங் தாட்ஸ் நம்ம மனசில் தோணக்கூடிய விஷயங்களும் நம்ம மனதில் எழுதக்கூடிய விஷயம் எழக்கூடிய விஷயங்களும்னு சொன்னாங்க இது தாங்க நம்ம மனம் ஒரு நிலை பெற்று அப்படின்னு சொன்னால் என்ன குறிக்கோள் இருக்கோ அதை நிச்சயம் அடைஞ்சிடுவோம் அந்த மனம் ஒரு நிலைப்படலை அப்படின்னு சொன்னால் பலவிதமான திங்கிங் நம்மளுக்குள்ளே இருக்கும் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துருவோமே இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் சித்திரை மாதம் ஒன்பதாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் இன்றைய திதி தசமி மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மகாராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி தர்மராஜ தசமின்னு சொல்லுவார் ரொம்ப விசேஷகரமான தசமி நமக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பயங்கள் இருந்தாலும் அந்த பயத்தை போகக்கூடிய தசமியாக இந்த தசமி இருக்கும் தசமி அன்னைக்கு தர்மராஜரை மனசில் வேண்டிக்கணும் சோபுரமான மனசில் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள் இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக ஒவ்வொரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு சில தடங்கல்கள் யதார்த்தமாக வரையும் அதையும் தாண்டி ஏதேனும் ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாறுறது வேலைவாய்ப்பு மாறுறது இதெல்லாம் விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள்லாம் மனசில் தோணும் அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா நல்லதுக்காக இருக்கும் நெகட்டிவாக இருந்ததுன்னா அது கெட்டதுக்காக இருக்கும்னு சொல்லலாம் அதே சமயத்தில் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் இது பேசும்போது சரியா தவறான ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஏன்னா ராகுவும் கேதுவுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோக்கி நகரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் உங்கள் ராசியிலிருந்து அடுத்த ராசியில் ராகு இருக்குது முன்னோக்கி நகரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ராகுவுடைய செக்கும் அதே சமயத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா கேதுவுடைய செக்கும் அந்த இடத்துல இருந்துட்டு ஆக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவான கிரகங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதை ச தேர்ந்தெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க ரிஷபராசி என்பர்களே நல்ல விஷயத்தை நோக்கி நீங்க நாலு காரியங்கள் பண்ணல்னா உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க விடாது உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் சின்ன 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில பேர் நம்ம சொல்றதுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தாலா நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க மனசு எந்த இடத்துல ஒட்டுறதோ அந்த இடத்துல உங்களுடைய முழுமையான காரியத்தை நீங்கள் டெடிகேட் பண்ணல்னா நிச்சயமாக நல்லதாக அமையப்படும் சொல்லலாம் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் கார்மெண்ட்ஸ் சம்மந்தம் வச்சுட்டு இருக்கவங்க ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்கிறவங்க சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க செங்கல் சுல வச்சுட்டு இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு ரிஷபராசன்பர்களுக்கு மிதுனராசினியர்களே நிறையா சிந்தனை பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய நெகட்டிவான சிந்தனை நம்மளுக்கு சில விதமான கவலைகளையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எதில் இருக்கீங்க நல்ல விஷயத்துலையே எதிர்மறையான விஷயத்துலேயா எதிர்மறையான விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குங்க விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்தனை பண்ணுறதை அறவே நிறுத்திவிடுங்க அவள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தடையாக இருந்துருக்கும் இன்னத்து காரியம் என்ன இன்னத்து காரியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க யார் எனக்கு துணை வர மாட்டா இறைவன் மட்டும்தான் துணை நல்லது தான் அப்படிப்பட்ட சிந்தனை எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் இருப்பினும் நம்ம குடும்பம் நம்ம குழந்தை யார் என்ன பேசிட்டா இவா தானே பேசிட்டா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய குபேரர் வழிபாடு செல்வத்தை அபிவிருத்தி செய்யும் அற்புத வழிபாடு கடகராசின் பர்களே சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரத்துல கோபங்கள் இருக்கும் சில நேரத்துல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் சில நேரத்துல நம்மளுடைய அந்த வேகம் புரியாத அவ ரொம்ப ஸ்லோவா இருந்திருப்பா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடைகள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எந்த காரியத்தை பண்ண நம்ம ஸ்பீடுக்கு ஆட்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சரி அது வீட்டிலயா இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சில எதிர்பார்த்த காரியங்கள் யதார்த்தமாக நடக்காத சூழ்நிலைகள் வரும் இருப்பிடும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் செல்வங்கள் அதிகரிக்கும் ஒற்றுமைகள் கூடி வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் இருக்குது முக்கியமான பிஸ்னஸ் பற்றி பேசுவீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க பல்பொருள் அங்காடி வச்சுருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் டென்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிற அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அரே ராம ஹரே ராம 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 அரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷகரமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அது கைகூடும் ஏன்னா ஆதாயம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாங்க சில காரியத்தில் யதார்த்த குழப்பங்கள் இருக்கும் இன்றைக்கி செய்யலாமா வேண்டாமா நடந்தது நடந்துன்னு இருக்கிறது எதிர்காலம் இந்த மாதிரி மூன்று விதமாக பிரிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருப்பேன் புதிய பிஸ்னஸ் பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கட்டின்னு இருக்கக்கூடிய வீடு பூர்வீக சொத்து தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பற்றியெல்லாம் சில நேரத்தில் யோசிப்பேன் நல்ல கனவாக வந்ததுன்னா ரொம்ப பாசிட்டிவாக போய் எதிர்மறையான கனவாக வந்ததுன்னா அது ஃபுல்லாக பதிவாகி அன்றைய நாளில் சில வேலைகளை கெடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தான் நம்மளுடைய வேலையை கெடுக்குமே தவிர உங்களுடைய ராசி பிரகாரம் இன்னைக்கு நல்லாவே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாரும் சொன்னால் அப்படின்னு அப்பட்டமாக அந்த காரியத்தை நம்பீற வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுங்கிறது பாருங்கள் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்கறது ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம்பென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தான் கண்ணிராசி என்பவர்கள் உற்சாகமான நாள் ஒரு காரியத்தை எடுத்துட்டேன்னா இது திறம்பட உண்டான அற்புதமான நாள் இது நல்லபடியான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க நிச்சயம் நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் சில விரயங்களாகும் அந்த விரயங்கள் மருத்துவமனைக்காக விரயங்களாகும் மாதிரி மருந்துக்காக விரயங்களாகும் அது திடீர்னு எதிர்பார்க்காத சில விரயங்களாகும் இந்த விரயமாக எடுத்து ஐயோ இப்படி ஆடுத்த அப்படி ஆடுத்த தப்பே கிடையாது இதன் மூலமாக இன்னும் பத்து மடங்கு மேலாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் நிறையா சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் பெருகும் ஒரு விசேஷங்கள் வீட்டில் வச்சிருக்க போது இந்த மாதிரி காரியங்கள் நடந்தால் நல்லதா நல்லது தான் நம்மளுக்கு தலைக்கு வந்தது தளபாகவையோடு போதும் போகுது அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்கள் கொண்டு வரலாம் அதே சமயத்தில் புஸ்தகங்கள் படிக்கிறது புஸ்தகங்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் மனசை அடுத்த நிலைக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தியானம் யோகா போன்ற விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசினியர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு இல்லை விவேகமான சிந்தனை ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் சாதுர்யத்தனமாக சிந்திச்சு சாதுரியத்தனமாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஸ்பீடாகவும் இன்னும் ஃபாஸ்ட்டாக அந்த காரியங்கள் நடந்துடும் அதே மாதிரி சாதுரியமாக பேசி சாதுரியமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியது நான் என்னுடைய வேலையை செய்கிறதோட எனக்காக பத்து பேர் என்னோடய வேலையை செய்யும்பொழுது அதில் இன்னும் பெருமிதம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது நண்பராக இருந்துகிட்டு இருக்கலாம் வேலையாட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் உங்களுக்காக இருக்கக்கூடிய வெல்விஷராக இருந்துட்டுருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அன்பை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீங்க விடாது உழைப்பு வெற்றியை தரும் தொழில் ரீதியாக நல்ல காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் மட்டும் அப்பப்போ யதார்த்த தடங்கள் இருக்கும் அதுவும் இந்த சர்ப கிரகத்தினால் அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து அதுக்கு தெரிந்தாப்பில் பேலன்ஸ்டு பண்ணி நம்ம அதுக்குண்டான பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கும் போது நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது குழந்தைகள் மாறியும் பெரியவர்கள்ட்ட இருக்கும்போது பெரியவங்க மாறியும் அதுக்கு தகுந்தாப்பில் இடம் பொருள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் எல்லாமே அப்படியே மாற்றுவீங்க அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பாக இருக்கும் மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டிவியில் பேசக்கூடியவங்க சினிமா துறையில் இருந்து இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு விச்சயராசி என்பர்களே துணிச்சலோட ஒவ்வொரு காரியத்தை யதார்த்த பயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இருப்பினும் இந்த காரியத்தில் யாராவது கேங்கட்டே அதாவது என்னை பற்றி டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தேவையில்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னால் தான் எனக்கு ரொம்ப சில விஷயங்களில் கோபம் வர்றது அந்த மாதிரி சில காரியத்தில் கோபப்படுவேன் சில காரியத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப சந்தோஷமாக எங்கக்கூடியதாக இருந்துட்டுருப்போம் அதுமாதிரி இடம் பொருள் மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடியதாக இருக்கும் சில பேர் உங்கள் கூட இருக்கிறவா பயந்து பண்ணிங்க பயப்படாமல் அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன் பிரயாணத்தும் நிறையா இருக்கக்கூடிய பிரயாணங்களாக வந்துட்டுருக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான தொழில் இருக்கோ மெடிக்கல் சம்பந்தமான தொழில் இருக்கோ மருத்துவராக இருந்துட்டு வாழ்க்கைக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் ஐயோ என்னுடைய பணம் வேஸ்ட் ஆகிறது எனக்கு இப்படி ஆகிட்டு இருக்கே என்னடா இப்படி கால சூழ்நிலை என்னை போட்டு இப்படி படுத்துறதே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிற வருத்தமே படாதீங்க இதை ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது திருப்பியும் மாறும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதை தக்ஷணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுர் ராசி என்பவர்களே ஆக்கபூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன் இது நடக்காது நடக்காதுன்னு சொல்லின்றது அமைதியில் நீங்க போய் இந்த காரியத்தை நடத்தி சொல்லக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துட்டு தந்தையாக இருக்க ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தூரப்பிராண தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் போது ஒன்றுக்கு நூறு முறை பார்த்துட்டு மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மளுக்கு தான் ஆப்போசிட் தான் எதிரின்னு தெரிஞ்சுட்டு அவாட்டே போய் சில உண்மை விஷயங்களில் எடுத்து சொல்கிறதுலாம் தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை மற்றவங்களை பற்றி பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடுங்க மகத்துவமான வழிபாடு மகரராசி என்பவர்களே போட்டி போட்டுட்டு சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் ஆனால் போட்டி போட்டவா தள்ளி உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்களில் யாரும் மற்றவாளை பற்றி இன்னொருத்தர் உங்களுக்கு ஏதேனும் பூஸ்ட் பண்ணி பேசினாலோ இல்லை வாழை இறக்கி பேசினாலோ அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க பேசவே பேசாதீங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாரராஜ் என்பர்கள் இன்னைக்கு விடாது சுவாமி நாமத்தை சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கும்பராஜ் என்பர்களே ஒரு நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மன திருப்தி இருக்கும் அதே நெகட்டிவாக பேசினான்னு வச்சுக்கோங்களேன் மனசில் அது சந்தோஷமே கூடாது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருந்துகிட்டு உங்களுக்கு சாதகமான பதில் சாதகமான விஷயங்கள் நகை ஆபரணங்கள் வீடு இடம் பொருள் இது மாதிரிலாம் உண்டான விஷயத்தை பற்றி யாராவது பேசினான்னா உங்களுக்கு சந்தோஷத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்து 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 முன்னேற்றங்கள் காத்துருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு இன்றைய கிரக சூழ்நிலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல சாதகமான நல்ல தாயா இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரம் கோபித்துக்கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் ஒரு இடத்துக்கு போனோன்னு நினச்சி சரி முடிவெடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அந்த வேண்டான்னு மனசில் காதில் கேட்டுறதுன்னா அதை தவிர்த்துக்கொள்றதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் சில காரியங்கள் தடங்களை கொடுக்கும் அந்த தடங்களும் நல்லதுக்கு தான் பின்னாட்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மீனராசி என்பர்களே யதார்த்த தடங்கள்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தடங்களாகட்டு நல்லது தான் ஏதோ தலைக்கு வந்து தலைபாகையோடு போகுது அப்படிங்கிற எண்ணமோடு செயல்பட்டுக்கோங்க நிறையா விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோன்னது அதை இன்னும் யோசிக்க யோசிக்க பார்த்துட்டேன்னா அது சந்தேகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு இடமே கொடுக்காதீங்க விட்டுருங்க சரி எல்லாம் நல்லதுக்கு தான் காலம் பொது சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தோடு வச்சுக்கோங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு நம்ம முந்தையெல்லாம் எது செஞ்சாலும் ஃப்ரீ சர்வீஸாக நம்ம வந்து ஃப்ரீயாக இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ என்னால் முடிஞ்சு இது பண்ணித்தரேன் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்போம் இப்போ அப்படி கிடையாது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் என்ற உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க ராசிக்கு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தவல் தாந்திரிய பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தொழில் ரீதியான கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கு சார் நான் தொழிலில் என்ன பண்ணுறது நான் தொழிலில் என்ன பண்ணுறது அதே சமயத்தில் நான் வேலை வாய்ப்பு எனக்கு இடமாற்றம் பண்ணியிருக்கணும் இல்லை வேலை வாய்ப்பு எனக்கு நன்னாக வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்படி நிறைய விதமான கேள்விகள் இருந்துட்டுருக்கு அந்த கேள்விகளுக்கு அற்புதமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தவள் தாந்திரிய பிராயசத்தை பார்க்க போகிறோம் அதாவது தெய்வ வழிபாட்டில் நம்ம வந்து பக்திமயமான வழிபாடு இருக்குது அது மாதிரி காரண காரிய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இந்த காரண காரிய வழிபாடு பகவத்கீதையில் பக்தி யோகத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மூன்று விதமான சில பிரார்த்தனைகள் இருக்குது ரஜஸ்துவ பிரார்த்தனை தத்ம பிரார்த்தனை அதே மாதிரி பார்த்தா தாமச பிரார்த்தனைன்னு சொல்லுவாள் ஆக நீங்கள் எந்த பிரார்த்தனையில் இருக்கேல் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான சில பிரார்த்தனைகள் அதற்குண்டான தேவதைகள் அதற்குண்டான தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டேன்னா நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் ராஜகோபால ஜபம்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜகோபால சௌந்தரி ஜபம் இந்த ராஜகோபால சௌந்தரி ஜபம் ரொம்ப விசேஷகரமான மந்திரங்கள் உங்களுக்கு ஒருவேளை இந்த மந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நிச்சயமாக நாங்கள் அமுச்சுவிடுவோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜாக அதாவது வாட்ஸ்அப் மெசேஜாக உங்களுக்கு அற்புதமாக அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் துளசி நீங்கள் துளசியை வாங்கிட்டு வந்து அழகாக ஒரு மஞ்சள் அதாவது கயிறில் வந்து சாதாரண நூலில் வந்து மஞ்சளை தடவி அதை துளசியை கட்டி சுவாமிக்கு மாலையாக போடணும் அப்படி போட்டுண்டு இந்த மந்திரத்தை மனசார ஜபிச்சுக்கணும் ஒரே ஒரு வரி மட்டும் நான் சொல்கிறேன் ரொம்ப விசேஷகாரமான இந்த மந்திரம் இந்த வரி அதாவது ராஜகோபால சௌந்தரின்னு சொல்லுவாங்க ராஜகோபால சௌந்தரி அப்படிங்கிறது கிருஷ்ணவரமாத்மா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாதி தேவி வழி தேவி தேவியோட ரூபமும் பாதி கிருஷ்ணருடைய ரூபமும் நீங்கள் அர்த்தநாதீஸ்வரர் தான் நான் பார்த்துருக்கேன் இது என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்பா இது அற்புதமான ரூபம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு அற்புதமான இந்த தெய்வம் சரி இதை இன்னும் நம்ம வரக்கூடிய எபிசோடில் வந்து நிறையா சொல்லுவோம் ஏன்னா எதுலையுமே சொல்லாத சில விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடியது அதுவும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லும்போது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் இல்லையா அதற்காகத்தான் இதை எடுத்து நான் சொல்கிறேன் வேலை வாய்ப்புக்காக வேண்ட வாழ்களுக்கு இது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் நான் என்ன சொன்னேன் ஒரு நூலில் மஞ்சளை தர வேண்டு துளசியை கட்டிக்கணும் இந்த மந்திரத்தை மனசார வேண்டின்னு போடுறது ரொம்ப விசேஷம் இந்த மந்திரத்துலேயே பார்த்துட்டுலன்னா கீழே வரிகள்லேயே ராஜராஜேஸ்வரி அம்பாவை பற்றி வந்துடும் ஆக உத்தியோகத்துக்காக வேண்டின்னு இருக்கிற இந்த மந்திரம் நான் ஒரு வரி மட்டும் சொல்கிறேன் அதை எப்போவுமே ஜபிச்சுக்கோங்க மேலே எனக்கு ஸ்லோகம் சொல்ல முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரி அந்த மந்திரத்தை இப்போது நான் சொல்ல போகிறேன் சத்தியம் சத்தியம் துர்லபம் தெய்வாதேஷு சத்யம் சத்தியம் சத்தியம் துர்லபம் தெய்வாதேஷு இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற மந்திரம் சத்தியமே வடிவான அந்த பகவான் அந்த சத்தியமே ரூபமான அந்த பகவான் எத்தனையோ சோதனைக்கு நம்ம கொடுத்துன்னு இருக்கான் அந்த சோதனையை நீக்குவான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏன்பா என்னை அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை திட்டியிருக்கேன் எனக்கு மனது சந்தோஷமாக இருந்ததுன்னா நான் ஆசையாக உன்னை கொஞ்சிருக்கேன் உன் காலை பிடிச்சிருக்கேன் நமஸ்காரணம் பண்ணியிருக்கேன் இப்பேற்பட்ட பக்தி இந்த பக்தியில் எனக்கு ஏன் இந்த சோதனை எனக்கு என்னோடய உத்தியோகந்தானே பிரதானம் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படி சுவாமிக்கு அந்த துளசியை சாத்திண்டு அவருடைய பாதத்தை பிடிச்சி இந்த நமஸ்கரணம் பண்ணுறது இதை வீட்டில் பண்ணலாமா தாராளமாக வரும் இதை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலை சாந்திய சந்திய காலத்தில் அதாவது சாயங்காலம் இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க மீண்டும் நாளை இதே போன்ற அற்புதமான விஷயத்துடன் ஆன்மீகத்தை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சண்டி யாகம் சொல்லியிருந்தேன் இதற்கு உங்களுடைய பேர்கள்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டுருக்குறா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க வரக்கூடிய சித்ராபுரம் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தாப்ல அந்த அற்புதமான தரிசனத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அந்த யாகத்தின் சிறப்புகளை நீங்கள் அந்த மந்திரத்தை கேட்கவும் முடியும் நன்றி வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறான்